வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்இ கிளாஸ் லெவன்த்துக்கு சாப்டர் ஃபைவ்ல இருக்கிற பார்ட் ஃபைவ் வீடியோ. இதுல லாஸ் ஆஃப் மோஷன் இந்த சாப்டரை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அதனுடைய டெரிவேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கான டெஃபினேஷன் என்ன, ஸோ அதுல வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம ஆப்ஜெக்ட் மேல தரணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது ரிலேட்டடான டர்ம்ஸ், மாஸ் வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது, அப்புறம் வெலாசிட்டியை கான்ஸ்டன்ட் டேர்மா வச்சுக்கிட்டு மாஸ் மாத்தணும் அப்படின்னா எப்படி வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், அப்ப ஃபோர்ஸ் வெலாசிட்டி மாஸ் வெலாசிட்டி தான் ரிலேட் பண்ணி மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒன்று புதுசா இருக்குது அப்படிங்கிறத பத்தினா நியூட்டன் வந்து சொன்னாரு. அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பாட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்ப அவர் சொன்ன அந்த செகண்ட் லாவுக்கான டெரிவேஷனா நம்ம வந்து கொண்டுட்டு வரப்போறோம். ஓகே, ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த செகண்ட் லா, செகண்ட் லா ரிலேட்டடான நாலு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நம்மளுக்கு இந்த இதில் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஸோ ஒரு தடவை செகண்ட் லாவோட டெஃபினேஷனை பார்த்துருவோம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம வந்து டெரிவேஷனை டெரைவ் பண்ணி கொண்டுட்டு வர போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் த பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் இன் விச் த ஃபோர்ஸ் ஆக்ட். அப்போ நம்ம வந்து ஒரு பாடி மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது மாறுது. ஓகே, ஸோ அப்போ மாறக்கூடிய மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அது சேஞ்ச் ஆகக்கூடிய டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கும், ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் நம்ம கொடுக்குறோமோ அதே டைரக்ஷனில் தான் மொமெண்டம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அப்போ டைரக்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ மொமெண்டம்ங்கிறது என்ன, கண்டிப்பாக ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த பாடியோட மாஸை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன, அங்கே ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே நம்ம மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அப்போ பி ஈக்குவல் டு எம்வி அப்படின்னு பார்த்தோம். அப்போ பி ஈக்குவல் டு எம்வினா வெலாசிட்டிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, அதனால மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. கிளியர்? ஓகே, ஸோ இனிமே நம்ம டெரிவேஷனை கொண்டு வரலாம். இந்த ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப், அப்போ இந்த கேபிட்டல் எஃப் அப்படிங்கிறது என்ன, ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ண போகிற ஃபோர்ஸு. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு பாடியை கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த பாடி மேலே இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் ஆக போகுது. ஸோ எவ்வளோ டைம் இன்டர்வலில் ஆக்ட் ஆகுது, டெல்டி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அந்த டெல்டிங்கிறது ஒரு செகண்ட், பாயிண்ட் ஃபைவ் செகண்ட், பாயிண்ட் டூ செகண்ட், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ டெல்டி அப்படிங்கிற டைம் இன்டர்வலில் அந்த ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம் அந்த ஆப்ஜெக்ட் மேலே. ஓகே, இந்த வெலாசிட்டி ஆஃப் த பாடி ஆஃப் மாஸ் எம், அப்போ ஒரு பாடியோட வெலாசிட்டி நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதனுடைய மாஸை முதல் கன்சிடர் பண்ணிக்குவோம். அந்த மாஸோட அளவு நம்ம என்னன்னு சொல்கிறோம், எம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம். சேஞ்ச் ஃப்ரம் வி டு வி பிளஸ் டெல் வி, அப்போ அதனுடைய வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, மாஸை பொறுத்து வியிலிருந்து வி பிளஸ் டெல் வி அளவு சேஞ்ச் ஆகுது. அப்போ விங்கிற வெலாசிட்டி ஆல்ரெடி அந்த பாடிக்கு இருக்குது, அப்போனா என்ன அர்த்தம், அது விங்கிற வெலாசிட்டியிலேயே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம எடுத்துக்கிட்ட பாடி யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய பாடி. ஏன்னா விங்கிற வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாமல் அது மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அது யூனிஃபார்ம் மோஷனில் அந்த பாடி வந்து மூமெண்ட்டில் இருந்துகிட்ருக்குது. அப்போ யூனிஃபார்ம் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்க ஒரு பாடி மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸை அது மேலே ஆட் பண்ணுறோம். அதனால் அது என்ன ஆகுது, அதனுடைய வெலாசிட்டி விங்கிறதுலேருந்து, இப்போ இது இனிஷியலாக வி. ஓகே, ஸோ விங்கிறதுலேருந்து வி பிளஸ் டெல் வி அளவு சேஞ்ச் ஆகுது. அப்போ வி பிளஸ் டெல் வி அப்படிங்கிற அளவு அதனுடைய வெலாசிட்டி மாறி அது மூவ் ஆகி போயிட்டுருக்குது. ஓகே, அப்போ சேஞ்சான வெலாசிட்டி இங்கே எவ்வளோ, டெல் வி, அவ்வளோதானே.
ஸோ இனிஷியலாக அதுக்கு வி வெலாசிட்டி இருந்திருக்கு. அதோடைய ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா ஆல்ரெடி அது 2 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் அது போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ ஃபோர்ஸ் கொடுத்தது மூலமாக அது எவ்வளோ இப்போ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கொடுத்த ஃபோர்ஸ்னால எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு? 3 மீட்டர் பர் செகண்ட். கிளியரா? ஓகே, ஸோ அப்போ அதோடைய வெலாசிட்டி டோட்டலாக அது போயிட்டு ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வி பிளஸ் டெல் வி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன 5 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொன்னேன் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ தட் இஸ் இந்த இனிஷியல் மொமெண்டம். அப்போ இனிஷியலாக அதனுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? மாஸு, அது இனிஷியலாக யூனிஃபார்மாக போயிட்டு இருந்தால் அதனுடைய வெலாசிட்டி, அதுதானே இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறது. அப்போ சேஞ்சஸ் பை, அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அப்போ சேஞ்சஸ் கண்டிப்பாக வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மொமெண்டமும் சேஞ்ச் ஆகணுமா? ஓகே, ஸோ அப்போ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அப்போ டெல் பி ஈக்குவல் டு எம் இன்டு டெல் வி. அப்போ டெல் பிங்கிறது என்ன? சேஞ்ச் ஆன மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சேஞ்ச் ஆன வெலாசிட்டி. கிளியரா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூட்டனுடைய செகண்ட் லால நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோர்ஸு மொமெண்டம்லாம் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு த செகண்ட் லா, செகண்ட் லா படி என்ன சொல்கிறாரு அவர்? இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது, ஒரு பாடியில் உள்ள மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு த அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது ஃபோர்ஸுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நம்ம சேஞ்ச் ஆன மொமெண்டம் இப்போ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? டெல் பி ஈக்குவல் டு எம் இன்டு டெல்வின்னு எடுத்திருக்கோம். அப்போ சேஞ்ச் ஆன மொமெண்டம்ங்கிறது டெல் பி தான் நமக்கு. அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஃபோர்ஸை கேபிட்டல் எஃப்னு நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஸோ அப்போ கேபிட்டல் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டெல் பி பை டெல் டி. கிளியரா? ஸோ இப்போ செகண்ட்ல அப்படி நம்ம எழுதியாச்சா? சே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், டைமை பொறுத்து மொமெண்டம் சேஞ்ச் ஆனது ஃபோர்ஸுக்கு டைரக்ட் ப்ரப்போர்ஷனலாக இருக்குது, நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கு டைரக்ட் ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. இதுதான் அவருடைய செகண்ட்லா. இப்போ நம்ம அதுக்கான டெரிவேஷன் கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இதை இன்னும் டெரைவ் பண்ணி நம்ம கொண்டுட்டு வரப்போகிறோம். இப்போ டைரக்ட் ப்ரப்போர்ஷனலாக எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் டேமை ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் டேம் தான் கே அப்படிங்கிறது. அப்போ கே இன்டூ டெல் பி பை டெல் டி. இதில் கே அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேம். இப்போ நம்ம டெல் டி அப்படிங்கிற டைம் கொடுத்தோம் இல்லையா, அந்த டைம் இன்டர்வல் ஜீரோ. ஓகே, டேக்கிங் த லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ. அப்போ டெல் டி வந்து ஜீரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா நம்ம கொடுத்ததுக்கு டைமே இல்லை, டக்குன்னு நம்ம ஃபோர்ஸை கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அப்போ டெல் டி ஜீரோ அப்படின்னா டெல் பி பை டெல் டி அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? டெல் பி பை டெல் டினா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து மொமெண்டம் மாறுறது. அங்கே டைமே ஜீரோ, அப்போ மாறின மொமெண்டம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம லிமிட் போட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேஷன் கால்குலஸ்க்கு போயிடணும். ஓகே, ஸோ அப்போ டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு டி, அப்போ டீயை பொறுத்து பி மாறுறது நம்ம எப்படி எழுதலாம்? டிபி பை டிடின்னு எழுதலாம். இதே மாதிரி நம்ம நிறைய டெரிவேஷன் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ லிமிட் போட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் படி எழுதணும். டெல் பி பை டெல் டிங்கிறத டிபி பை டிடின்னு எழுதிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இந்த டிபி பை டிடியை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எதில்? இந்த ஈக்குவேஷனில். ஓகே, எஃப் சீக்குவல் டு கே டெல் பி பை டெல்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ டெல் பி பை டெல் டிக்கு பதிலாக டிபி பை டிடி போட்டாச்சு. நம்ம இப்போ என்ன போட்டிருந்தோம்? ஃபஸ்ட்டு கே இன்டு டெல் பி டிவைட் பை டெல் டி போட்டோம். லிமிட் வந்து ஜீரோ அப்படின்னு ஆனதுனால இப்போ நமக்கு இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி பை டிடி அப்படின்னு போட்டாச்சு. கிளியர்? ஓகே, ஃபார் த பாடி ஆஃப் ஃபிக்ஸ்டு மாஸ் எம். ஓகே, நம்ம ஒரு பாடியை வச்சு நம்ம இப்போ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மாஸ் அதில் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகேவா? அந்த ஒரே பாடியை வச்சு நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அதனுடைய மாஸ் வந்து அங்கே மாறலை. அப்போ மாஸ் மாறலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டிபி பை டிடி அப்படிங்கிறது இந்த டேர்ம், இந்த டேர்முக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ டி பை டிடி போட்டாச்சு. பிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே டார்க் லைன் போட்டிருக்கிறது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி.
ஓகேவா? ஸோ மேலே வந்து வெக்டர் சிம்பல் போடணும். உங்களுக்கும் தனியாக போட முடியலங்கிறதுக்காக நானும் டார்க் வெல்டர்ல எழுதி போல்ட் லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஸோ புக்கில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. அதனால ஸோ டி பை டிடி ஆஃப் எம் இன்டு வி. ஸோ எம் மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் டைம், அதனால அதை நம்ம வெளில எடுத்துடலாம், மாஸ் அப்படியே வச்சுக்கலாம். டிவி பை டிடி வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், அதை ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அதுதான் ஏ அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ எம்வி அப்படின்னு இருந்தது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனாக ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே ஆக்சிலரேஷனுங்கிறது என்ன, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, அதைத்தான் நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ மொமெண்டத்துலேருந்து நம்ம இப்போ வந்து ஃபோர்ஸுங்கிறது எப்படி வந்துச்சுன்னு கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, பி ஈக்குவல் டு எம்வி. மொமெண்டம்ங்கிறது ஜஸ்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான். அதே வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுன்னு சொல்லுவோம். அப்போ அது எதுக்கு ஈக்குவல், மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுங்கிறது ஆக்சிலரேஷன். அப்போ எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஃபைனலாக நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் என்னவாகுது, அந்த ஆப்ஜெக்டில் மாஸை பொறுத்து ஆக்சிலரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ். ஓகே, த ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, மாஸையும் ஆக்சிலரேஷனையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது. தட் இஸ் த செகண்ட் லா கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் செகண்ட் லாவை நம்ம முடியும்னு எழுதியிருந்தோம். எஃப் ஈக்குவல் டு கே இன்டூ டிபி பை டிடினு எழுதியிருந்தோம். இப்போ டிபி பை டிடி ஃபைவ் அண்ட் ஃபைனல் நம்ம என்ன கொண்டு வந்தோம், எம்ஏன்னு கொண்டு வந்தோம். அந்த எம்ஏவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ அதுதான் இது, எஃப் ஈக்குவல் டு கே இன்டூ எம்ஏ. கேங்கிறது கான்ஸ்டன்ட் டேம். இந்த கான்ஸ்டன்ட் டேமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன். அப்போ கே ஈக்குவல் டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, கே வந்து ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், த செகண்ட் லா தென் இட்ஸ் எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி ஈக்குவல் டு எம்ஏ. ஏன்னா இங்கே கேக்கு பதிலாக ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு எம்ஏ மட்டும்தான் கிடைக்கும். இதில் எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன, ஒன் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் நியூட்டன் ஃபோர்ஸ் நமக்கு ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய மாஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஜி. இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஒன், அதாவது நியூட்டன் வந்து ஒரு நியூட்டன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, தட் காசஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் 1 meter பர் செகண்ட் ஸ்கொயர், இல்லைனா செகண்ட் பவர் -2. ஓகேவா? டு த மாஸ் 1 kg. அப்போ திஸ் யூனிட் இஸ் நோன் ஆஸ் நியூட்டன். அப்போ ஒரு நியூட்டன் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் 1 kg இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் 1 meter per second அளவுக்கு ஆக்சிலரேஷன் ஆகும். அப்போ ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து 1 kg அண்ட் 1 meter per second ஆக்சிலரேஷனில் அது இருக்கணும். கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் வந்து மாஸு, ஆக்சிலரேஷன், மொமெண்டம், ஃபோர்ஸ் இதுக்கான ரிலேஷனை வச்சு நியூட்டன் சொன்ன செகண்ட் லாவாக நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஃபைனலாக எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, பி ஈக்குவல் டு எம்வி. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லாவில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் 4 important points கொடுத்துருக்காரு. அதில் 4 important points என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த செகண்ட் லா, செகண்ட் லாவில் எஃப் ஈக்குவல் டு 0 ஆகுது. நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் கொடுத்தோம், ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து ஃபோர்ஸ் கொடுக்கலை நீங்கள், எஃப் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பாடிக்கு ஃபோர்ஸ் கொடுக்கலை செகண்ட் லா படி, எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு நீங்கள் சொன்னீங்க, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஆப்படி எஃப் ஈக்குவல் டு எம்ஏனா நீங்கள் ஃபோர்ஸுங்கிறது அப்ளை பண்ணால் ஆக்சிலரேஷன் மாறும், ஆக்சிலரேஷன் ஆகும். இப்போ ஃபோர்ஸுங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணல, ஃபோர்ஸ் 0 வச்சுக்கோங்க, அப்போ ஆக்சிலரேஷன் நமக்கு என்ன ஆகும், இம்ப்ளைஸ் ஆக்சிலரேஷன் என்ன ஆகும், ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேஷன் ஆகுமா, ஆகாது. அப்போ ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட் லா அப்படியே ஃபர்ஸ்ட் லாவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் லா நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் லா படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து
ஜஸ்ட் பொசிஷனில் இருக்கும் பொழுதோ இல்லைனா யூனிஃபார்மாக ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுதோ அதனுடைய நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட்லாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்னா அதனுடைய ஆக்சலரேஷன் ஜீரோ. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டுருக்கும்? யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டுருக்கும். நம்ம யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்டை தான் எடுத்து நம்ம ஃபோர்ஸை கொடுத்து நியூட்டன் செகண்ட்னாவே நான் டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். இப்போ அந்த ஃபோர்ஸை கொடுக்காதீங்க, அப்போ என்னவாகும்? அது யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ இது ஃபர்ஸ்ட் லாவாக மாறிடும். அதை தான் அவர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலனா அந்த ஆப்ஜெக்டில் ஆக்சலரேஷன்ங்கிறது இருக்காது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லா மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அது ஃபர்ஸ்ட் லாவை ஒபே பண்ண ஆரம்பிச்சிடும். கிளியர்? ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் த வெக்டர் லா. இப்போ வெக்டர் அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு நம்ம வரோம். ஸோ மொமெண்டம் வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லியாச்சு, ஃபோர்ஸுங்கிறதும் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷனுங்கிறது ஒரு வெக்டர் லா படி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு த த்ரீ ஈக்குவேஷன். அதாவது எஃப்ங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி நம்ம அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வெக்டர் குவான்டிட்டினா என்ன இருக்கும்? அதுக்கு பிளேனு அண்ட் இதில் வந்து ஸ்பேஸில் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ அப்படி மூவ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ஆக்சஸ் இருக்குது? த்ரீ ஆக்சஸ். பிளேனில் மூவ் ஆச்சுன்னா டூ ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எஃப்ங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டினா எஃப் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எஃப் ஒய் ஜே கேப் ப்ளஸ் எஃப் இசட் கே கேப் இப்படி போடலாமா வெக்டர் குவான்டிட்டிங்கும் பொழுது? ஏன்னா த்ரீ டைமென்ஷன், கண்டிப்பாக வந்து வெக்டர் குவான்டிட்டிக்கு த்ரீ டைமென்ஷன் இருக்கும். ஸோ த்ரீ டைமென்ஷன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ எஃப் எக்ஸுங்கிறதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? இப்போ டிபிஎக்ஸ் டிவைட் பை டிடி. ஏன்னா எஃப்ங்கிறது என்ன? டிபி பை டிடி இல்லையா? ஸோ அப்போ எஃப்ங்கிறது டிபி பை டிடினா மொமெண்டம் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது, அதை தான் வந்து டிபிஎக்ஸ் டிவைட் பை டிடின்னு எழுதுகிறோம். இல்லைன்னா எம்ஏஎக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலரேட் ஆகுது. நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸுனால எக்ஸ் ஆக்சிஸில் பாடி ஆக்சிலரேட் ஆகுது. அப்போ கொடுத்த ஃபோர்ஸ் என்னது? எஃப்எக்ஸ். அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸில் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதனால் அந்த பாடி வந்து மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் வந்து ஒய் ஆக்சிஸில் நடந்திருக்குது. அதே மாதிரி இசட் ஆக்சிஸில் நடந்திருக்குது. இது எப்போ வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி அது ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ அதாவது எக்ஸ் ஆக்சஸில் போயிட்டுருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடி எக்ஸ் ஆக்சஸில் மூவ் ஆகிட்டுருக்குது. இப்போ நீங்கள் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறீங்க, அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் என்ன இருக்குது? அந்த பாடி மூவ் ஆகிற டைரெக்ஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த டைமென்ஷன் வராது. ஏன்னா ஆங்கிள் இல்லை இல்லையா? ஸோ அதனால் டைமென்ஷன் வராது. ஓகே, கிளியர்? ஸோ அப்போ பிளேனில் தான் அது, சாரி அது வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சஸ்லேயும் மூவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் அதே டைரெக்ஷன்லேயே ஃபோர்ஸும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அதே டைரெக்ஷனாக திரும்ப மூவ் ஆகிட்டே இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு ஆங்கிள் மாறாது, ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸு அந்த டைரெக்ஷனில் இல்லை, அப்போ அந்த டைரெக்ஷனை மாற்றுது அப்படிங்கும் பொழுது தான் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸு இந்த ஆப்ஜெக்டை இந்த சைடு மூவ் பண்ண வைக்காமல் இப்படி ஒரு மூவ்மெண்ட்டில் கொடுக்குது. ஸோ அந்த மூமெண்ட்டை மாற்றுது, மூமெண்ட்டோட டைரெக்ஷனை மாற்றுது அப்படிங்கும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இதெல்லாம் ஏற்படும். கிளியரா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டைல் மோஷன். நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா ப்ரொஜெக்டைல் மோஷன்னு. ஸோ அதில் ஒரு சிம்பிளாக அந்த எக்ஸாம்பிளை மட்டும் என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டோனை நம்ம தூக்கி போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டோனை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து இப்படி தூக்கி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், கொடுத்து நம்ம தூக்கி போடுவோம், ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அந்த இதே மாதிரி இப்படியே ஹரிசான்டல் பொசிஷன்லேயே போயிட்டுருக்கோம். இல்லை, அது மேலே எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ அது என்ன ஃபோர்ஸு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இப்படி போகாது அந்த ஆப்ஜெக்ட், என்னவா மாறும்? இப்படி மாறும். அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரெக்ஷன் அதை மாற்றுது இல்லையா? ஸோ அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் அதை இந்த டைரெக்ஷனில் திரும்பும். அப்போ அங்கே ஒரு ஆங்கிள் ஏற்படுது, அதனால தான் அது ஆக்சஸ் மாறுது, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் மாறுது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் நம்ம எந்த டைரெக்ஷனில் நோட் பண்ணுவோம்? ஒய் ஆக்சஸில் நம்ம நோட் பண்ணுவோம். அதே நேரத்தில் எக்ஸ் ஆக்சஸில் ஹரிசான்டல் பொசிஷனும் அதுக்கு உண்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ப்ரொஜெக்டைல் மோஷன் படிக்கும்போது நமக்கு இந்த ரெண்டு டைரெக்ஷன் நோட் பண்ணுவோம்.
அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அது வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஜீரோ. அப்போ வெர்டிக்கல் டைரக்ஷனில் மட்டும்தான் அதுக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது, ஆக்சலரேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. எதனால்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எது ஆக்ட் ஆகுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்டோடைய டைரக்ஷனை மாற்றிடுச்சு. ஸோ அதனால் அங்கே ஆங்கிள் ஒன்று கிரியேட் ஆகுது, அதனால் ஆக்சஸ் வந்து அதாவது பிளேனில் வந்து மூவ் ஆகுது. கிளியராக? ஸோ இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டை அவர் சொல்கிறாரு. ஓகே. ஸோ அப்போ டைமென்ஷன் உண்டு ஃபோர்ஸுக்கு. ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது வெக்டர் குவாண்டிட்டிங்கனால டைமென்ஷன் உண்டு. அந்த டைமென்ஷன் எப்போ உண்டு? நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸால் நம்ம போயிட்டுருக்க ஆப்ஜெக்டுடைய டைரக்ஷன் மாறுச்சு, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுனா தான் உண்டு. கிளியரா? ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டு, இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் அப்ளிகேபிள் டு த சிங்கிள் பாயிண்ட் பார்ட்டிக்கல். இவ்வளோ நேரம் நம்ம படிச்சுட்டே வந்துட்டு நம்ம இப்போ என்ன சொல்லிட்டோம்? செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பாயிண்ட் பார்ட்டிக்கலுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ மற்ற ஆப்ஜெக்டுக்கெலாம் கிடையாதா அப்படின்னா, இப்போ நீங்கள் சிங்கிள் பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறீங்க, அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ்னால அந்த சிங்கிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்போ சிங்கிள் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பிரெத்து, ஹைட்டு இதெல்லாம் வந்து ஜீரோ, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அவ்வளோதான். அதுக்கு வந்து ஹைட்டோ இல்லை லென்த்து பிரெத்து இந்த மாதிரிலாம் நீங்கள் மெஷர் பண்ண முடியாது டைமென்ஷன்லையும். ஸோ அதெல்லாம் வந்து ஜீரோவாக இருக்கும், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு தான், அதுக்கு மட்டும்தான் இந்த செகண்ட் லா அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தால் அது என்ன ஆகுது? அப்போ அது மேலே ஃபோர்ஸ் எல்லாம் செயல்படலையா? எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆட் ஆகலையா? அப்படின்னா ஆட் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா இஸ் த லா இன் த சேம் ஃபார்ம் அப்ளை டு த ரிஜிட் பாடி. நம்ம அதை தான் ரிஜிட் பாடின்னு சொல்லுவோம். ஓகே. ரிஜிட் பாடினா என்ன? இந்த மாதிரி பாயிண்ட்டாக நிறைய பாயிண்ட் சேர்ந்த ஒரு பாடி. ஓகே. ஸோ சிங்கிள் பாயிண்ட்டுக்கு அப்ளிகேபிள் சொல்லிட்டீங்க. அப்போ சிங்கிள் பாயிண்ட்டுக்கான மாஸ் எம், ஆக்சிலரேஷன் ஏ, கொடுத்த ஃபோர்ஸ் எஃப், இதுதானே நமக்கு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு செகண்ட் லா படி எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்தோம், மாஸ் ஆக்சிலரேஷன் கிடச்சிச்சு. ஸோ அப்போ சிங்கிள் பாயிண்ட்டுக்கு அப்ளிகேபிள்னா ரிஜிட் பாடி அப்படிங்கிறது என்ன? நிறைய பாயிண்ட்ஸாக சேர்ந்தது தான் ஒரு ரிஜிட் பாடி. இப்போ ஒரு பாக்ஸே நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ இதில் என்ன ஆகுது? நிறைய பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய சிங்கிள் மாலிகுல்ஸ் தானே ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு சிங்கிள் மாலிகுல்ஸுக்கும் நம்ம ஒரு ரிஜிட் பாடிக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது, அப்போ ஒவ்வொரு சிங்கிள் மாலிகுல்ஸுக்கும் ஃபோர்ஸுங்கிறது ஆக்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு மாலிகுல்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒவ்வொரு ஃபோர்ஸாக எஃப் ஒன் ஈக்குவல் டு எம் ஒன் ஏ ஒன், அதில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அத்தனை மாலிகுல்ஸுக்கும் ஃபோர்ஸுங்கிறது ஆக்ட் ஆகும். அந்த ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு என்னவாகும்? இன் தட் கேஸ் F refer to the total external force on the system. அப்போ இது எல்லாம் நிறைய இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் மாலிக்குள்ளாக சேர்ந்தது தான் உங்களுக்கு ரிஜிட் பாடி அப்படிங்கிறது, ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. அந்த ஆப்ஜெக்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்போ சிஸ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ சிஸ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் எ ரெஃபர் டு த ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிஸ்டம். அங்கே ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது எங்கே செயல்படும்? ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம், அந்த ஃபோர்ஸை சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த ஃபோர்ஸோட ஆக்சிலரேஷன் எங்கே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் த ஹோல், அந்த சிஸ்டம் ஆஃப் ஹோலோட ஆக்சிலரேஷன் மோர் ப்ரீசியஸ்லி ஏ இஸ் ஆக்சிலரேட்டட் டு த சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ், ஏசிஎம், சென்டர் ஆஃப் மாஸில் தான் அந்த ஆக்சிலரேஷன், மாஸ் எங்கே சென்டர் ஆஃப் மாஸில், அந்த ரிஜிட் பாடியோட சென்டர் ஆஃப் மாஸில் தான் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது செயல்படும். கிளியரா? ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் பொறுத்தவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். பாயிண்ட் ஆப்ஜெக்ட் மேலே தான் நம்ம கண்டுபிடிச்ச செகண்ட் லா ஆஃப் அப்ளிகேபிள் வந்து, சாரி, செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது பொருந்தும். அப்போ பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னா மற்ற பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் மேலாம் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோமே, அது செகண்ட் லா படி வராதா அப்படின்னு கேட்டால், மற்ற எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.
அதாவது ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிக்கல் சின்ன சின்ன பாயிண்ட் ஆப்ஜெக்டால தான் ஆனது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டால் ஆனதை நம்ம சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அதில் அப்போ ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது எங்கே ஏற்படும்? சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற இடத்துல ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன? ரொம்ப நம்ம வந்து நிறைய ஏற்றிக்க வேணாம். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னங்கிறது நம்ம Chapter-7 படிப்போம். அப்போ படிக்கும்பொழுது மறுபடியும் உங்களுக்கு செகண்ட் லாவில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி யூஸ் பண்ணோம், அங்கே எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்ட் ஆகும், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட். ஃபோர்த் போட மறந்துட்டேன். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட், இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் த லோக்கல் ரிலேஷன். செகண்ட் லா மோஷன் இழக்கப்படக்கூடிய லோக்கல் ரிலேஷன், அது என்ன லோக்கல் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேஷன் அட் அன் இன்ஸ்டன்ட், இன்ஸ்டண்டாக ஒரு பாடிக்கு ஏற்படக்கூடிய ஆக்சிலரேஷன் இஸ் டிட்டர்மைன் பை த ஃபோர்ஸ் அட் தட் இன்ஸ்டன்ட். அப்போ ஒரு பாடிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆக்சிலரேஷன் நடக்குது அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக அந்த பாடி ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னா, அப்போ கொடுத்த இன்ஸ்டன்ட் ஃபோர்ஸால் தான் அது நாச்சு. ஓகே, அதனால தான் அந்த இன்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. அதை தான் லோக்கல் ரிலேஷன்னு சொல்கிறோம். அங்கே கொடுக்குற ஃபோர்ஸு அதனால் அந்த இடத்துல அந்த பாடி ஆக்சிலரேட் ஆகுது. கிளியர்? ஓகே, ஸோ எங்கேருந்தோ கொடுக்குற ஃபோர்ஸோ இல்லை எப்பயோ கொடுத்த ஃபோர்ஸ்னாலேயோ அந்த பாடி ஆக்சிலரேட் ஆகலை. அந்த டைமில் அந்த பாடிக்கு கொடுத்த ஃபோர்ஸ்னால அந்த இடத்துல அந்த பாடி ஆக்சிலரேட் ஆகுது. அட் த பாயிண்டில் நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால அந்த பாயிண்ட்லேயே அந்த பாடி ஆக்சிலரேட் ஆகுது. கிளியர்? ஓகே, அதுதான் லோக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் பிக்சர் வந்து முன்னாடி கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த ஃபஸ்ட் இதில் கொடுத்துருப்போம், இதில் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெயின் பிக்சர்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் டைமில் நடக்குது இல்லையா, அதை தான் வந்து இந்த பிக்சரில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ட்ரெயின் வந்து மூமெண்ட்டில் இருந்துகிட்ருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிலரேட் ஆகும். நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிலரேஷனில் இருந்துகிட்ருக்குது. அந்த ஆக்சிலரேஷன் ஆகிற ட்ரெயின்லேருந்து ஒரு ஸ்டோனை நம்ம கீழே தூக்கி போடுறோம். அப்போ அந்த அந்த ட்ரெயினில் அந்த ஸ்டோன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோனுக்கு அந்த ஆக்சிலரேஷன் இருந்துகிட்டு தானே இருக்கும். கிளியர்? ஓகே, ஸோ அந்த ஸ்டோனை வந்து இப்போ என்ன பண்ணுறோம், ட்ரெயினில் ஆக்சிலரேட் ஆகிற ட்ரெயின்லேருந்து நம்ம கீழே தூக்கி போடுறோம். அப்போ போடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த ஸ்டோன் மேலே எக்ஸ்டர்னலாக ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அதனால் கிடைக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மட்டும்தான். அதனால் கீழே அதுக்கு கிடைக்கக்கூடிய கிராவிட்டினால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும்தான், அதனால் மட்டும்தான் அது ஆக்சிலரேட் ஆகி கீழே வருது. கிளியர்? ஸோ அதில் மேலே செயல்படக்கூடிய யார்னால கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நெக்லிஜிபிள் பண்ணிவிடுவோம். அப்போ அது மேலே செயல்படக்கூடிய ஆக்சிலரேஷன் என்ன மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனால் கிடைக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் கிடைக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் மட்டும்தான். அதனால தான் அது டவுன்வர்ட் டைரக்ஷன் நோக்கி வருது. மூவ் ஆகிட்டுருக்கு, ஆக்சிலரேஷன் ஆகிட்டுருக்க ட்ரெயினில் தானே இந்த ஸ்டோன் இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்டோனுக்கு இன்னொரு ஆக்சிலரேஷனும் இருந்திருக்குமே? கிடையாது. ஸோ ஹரிசாண்டல் பொசிஷனில் அந்த ஆக்சிலரேஷன் அந்த ஸ்டோன் கன்சிடர் பண்ணாது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆக்சிலரேஷன் அந்த ஸ்டோன் கன்சிடர் பண்ணாது. ஸோ அந்த ஸ்டோனுக்கு இன்ஸ்டண்ட்டாக அங்கே கிடச்ச ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனால் கிடச்ச ஆக்சிலரேஷன் தான். அந்த ஆக்சிலரேஷன்னால தான் அது வந்து அந்த சாரி கிராவிடேஷனால் கிடச்ச ஃபோர்ஸ் தான், அந்த ஃபோர்ஸ்னால தான் அந்த ஆக்சிலரேஷன் இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் அது மூவ் ஆகி டவுன்வர்ட் டைரக்ஷன் நோக்கி வருது. கிளியர்? ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.